हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल राजबिस लाइफस्टाइल நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள அதாவது ஹேர் காரா இருந்தாலும் சரி ஃபேஸ் பேக் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள வந்து நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வொர்க் அவுட் ஆன விஷயங்கள தான் வந்து நம்ம சேனல்ல வந்து நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா அதே மாதிரி ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் வந்து சொல்லப் போறேன் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தந்துச்சு சோ அதனால தான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரியும் சோ இந்த வீடியோ ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு இதுல நான் ஆட் பண்ணிருக்க ஒவ்வொரு பொருளோட இன்கிரிடியன்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்மே வந்து நான் இந்த வீடியோல ஃபுல் பேக்ல வந்து சொல்லிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த பேக் வந்து நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா ஒரு 3 மாசத்துலயே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும் பேக் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினாவே வந்து போதும் சோ இந்த பேக் வந்து இப்ப எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூடவே வர பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போடுறப்பையும் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் அப்பதான் நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா வந்து நான் ஒரு 1 வீக்காவே வந்து இந்த மாதிரி வந்து செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா செம்பருத்தி பூல பாத்தீங்க அப்படினா விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நல்ல ஹேர் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல திக்கா வந்து வச்சிருக்கும் நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி இத வந்து நம்ம அந்த பேக் வந்து பாத்தீங்க எந்த ஒரு பேக்குமே பாத்தீங்க அப்படினா நீங்க போட்ட உடனே கண்டிப்பா வந்து ரிசல்ட் கிடைக்காது நீங்க தொடர்ந்து போட போட தான் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் சோ இது 3 மாசமாவது நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பேக் போட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படினாவே வந்து போதும் இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து நல்ல அதிகமா இருக்கனால ஹேர் வந்து நல்ல திக்கா வந்து வச்சிருக்கும் ஹேர் growth வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சோ இந்த செம்பருத்தி இல பாத்தீங்க அப்படினா இது வந்து நேச்சுரலாவே வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவா வந்து இருக்கறனால ஹேர்ல வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணாம ஜஸ்ட் இந்த பேக்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வேற எந்த ஷாம்புமே போட தேவையில்லை இதுல இருக்க நிறைய வச்சு நீங்க ஹேர வந்து வாஷ் பண்ணிடலாம் நீங்க ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு இத போடிங்க அப்படினா கொஞ்சம் வந்து நீங்க மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ற மாதிரி வந்து இருக்கும் சோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இதுதான் இது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கும் பாத்தீங்களா தேங்காவை அரைச்சு அதுல இருந்து பாலை மட்டும் நல்லா வந்து திக்கா வந்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் பாத்தீங்க அப்படினா நார்மலாவே நீங்க ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்றப்ப பாத்தீங்க அப்படினா ஹேர் வந்து அந்த நரநரப்பு தன்மை இல்லாம நல்ல ஷைனா வந்து வரும் சோ இன்னும் பாத்தீங்க அப்படினா இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இல இந்த பேக்கோட சேர்த்து இத அப்ளை பண்றப்ப பாத்தீங்க அப்படினா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் சோ மூணாவது பொருள் பாத்தீங்க அப்படினா இதுதான் இந்த மூணு பொருளை வச்சு தான் வந்து நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போறோம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ள உங்க ஹேருக்கு வந்து என்ன அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க செம்பருத்தி பூ வந்து போட்டுக்கோங்க ஹேர் லென்த்துக்கு தகுந்து வந்து நீங்க இலையுமே வந்து அந்த எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு காமிச்ச அளவு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் அளவுக்கு வந்து நான் வந்து அதுல வந்து காமிச்சேன் மிக்ஸி ஜார்ல காமிக்கிற அளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் கூறிய அளவு தான் வந்து காமிக்கிறேன் நீங்க வந்து உங்க ஹேரோட லென்த்தை பொறுத்து வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஃபைனலா வந்து தேங்காய் பால் வந்து ஊத்திக்கலாம் இதுல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தி அரைங்க ரொம்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ண முடியாது சோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க ஊத்தி அரைச்சுக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா பேக் வந்து நல்லா அரைச்சு எடுத்துருந்தாச்சு ரொம்ப கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சமா வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மிக்சியில இருந்ததையும் சேர்த்து பால் ஊத்தியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹேல்ப்ல வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து நல்லா ஈஸியா வந்து இருக்கும் சோ இது வந்து ஹேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹேர்ல இருக்க ஸ்டிக்கெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா ஹேரை வந்து ரெண்டு பாகமா வந்து பிரிச்சுக்கோங்க பேக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட்ல படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சோ நல்லா வேர்க்கால்கள் எல்லாம் வந்து நல்லா பட்டுச்சு அப்படின்னா வந்து ஹேர் வந்து க்ரோத் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும் சோ ஹெல்ப்பும் வந்து நல்லா ஹெல்த்தியா வந்து இருக்கும் நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்க விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நேச்சரான விஷயங்கள் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாகங்கள்லாம் பிரிச்சு நம்ம வந்து இப்படி நீட்ட வாக்குல தான் உருவி உருவி வந்து அதாவது அந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணணும் போட்டு மண்டையில் போட்டு இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது அந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா சிக்கு விழுந்துடும் வாஷ் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி வந்து அழுது தேய்க்கக்கூடாது ஸோ இப்படி நீட்டமாக்கில் நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஹேரும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் ஹேர் ஃபால்ஸும் அந்த அளவுக்கு வந்து இருக்காது
ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீட் வாக்கில் வந்து ஹேரில் ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் நல்லா ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரூட் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அங்கே வளரக்கூடிய முடிகளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வேர்க்கால்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் முடியும் வந்து ஹெல்த்தியாக வந்து வளரும், நல்ல ஹேர் ஃபால்ஸும் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து இழுத்து கட்டி ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி போட்டு தேய்க்காமல் லைட்டாக வந்து மைல்டாக போட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாதவங்க, நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்து ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 வீக்கில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எந்த ஒரு விஷயமே நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன், தொடர்ந்து யூஸ் பண்ணாதான் வந்து எந்த ஒரு விஷயத்துமே பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ நான் வந்து வீடியோ தம்ப்நெயிலில் வந்து கொடுத்துருப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக் வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.